ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எக் ஃபுல் பாயில் கிரேவி. அதுக்கு தேவையான அளவு முட்டையை எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை ஃபுல் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ உடச்சூத்தின முட்டை மேலே கொஞ்சமாக பெப்பர் உப்பு போட்டுக்குங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்குங்க. அதுக்கு தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ பச்சை வாசனை போக வரலும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் ஆகி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சிக்கன் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போக வரல கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபுல் பாயில் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் போட்டுடலாம். இது நல்லா கிரேவி கூட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும். அது வரல கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நீக்கி பார்க்கலாம். முட்டையில் கிரேவியெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனிங்கன்னா ஃபுல் பாயில் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை செமி கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் முட்டையோட மசாலா சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.